இந்த நட்சத்திரங்கள் என்ன நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம். இந்த பரணி பூரம் பூராடத்தில் 9 கிரகங்கள் நிற்கும் போது ஒரு மனிதருக்கு எப்படி வேணாலும் பாதிப்புகள் என்பது ஏற்படலாம். ஆனால் குறிப்பிட்ட பாதிப்புகள் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் அதிகமாக இருக்கும். அந்த பாதிப்பு என்ன, ஸோ அதிலிருந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ பரணி பூரம் பூராடத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்க, குறிப்பாக வந்து 9 கிரகங்களில் ராகு பகவான் நின்னால் மட்டும்தாங்க கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும். நமக்கு ராகு பகவான் இருந்தால் மட்டும் கடுமையான பாதிப்புகள் என்பது நடக்கும்னு உறுதியாக சொல்லியிருந்தாங்க. இந்த ராகு நின்னா அப்படி என்ன பண்ணுவார், பாதிப்பு நடக்குதுன்னு சொல்லிட்டோம்னா அப்படி என்ன பாதிப்பு வந்து தருவார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அவர் வந்து இப்போ வந்து ஒரு டீன் ஏஜாக இருந்தால் காதல், அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆகப்பெயர் கெட்ட பெயரை வந்து ஏற்படுத்துவோம்னு சொல்லலாம். அல்லது நம்ம வந்து திருமண முயற்சிகளில் இருக்கோம் அப்படிங்கும்போது ஜாதகருடைய பேரை வந்து டேமேஜ் பண்ணிடுவார் ஃபுல்லாக. அவருக்கு வந்து ஏற்கனவே வந்து காதல் இருக்குது, அல்ல இன்னொரு நபருடன் வந்து பழக்கத்தில் இருக்கார், ஸோ அவர் வந்து ஒழுக்கம் கெட்டவர், ஸோ மது மாது சுது போன்ற தவறான பழக்கங்களுக்கு அடிமையானவர், இப்படி வந்து ஒரு பொருளையே வந்து கிளப்பிட்டுவாங்க. சரிங்களா? இப்போ மேரேஜுக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு ஏஜில் ஒரு 30-35 வயதுக்கு மேலே எப்படி நடக்கும் அப்படின்னா, டெஃபினட்டாக வந்து ஜாதகருக்கே வந்து பார்த்திங்கன்னா மது மாது சார்ந்த விஷயங்களில் ஒருவித அடிமைத்தன்மை என்பது வந்து ஏற்படும் சொல்லலாம். ஒன்று ட்ரிங்க்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க, ரெகுலராக வந்து ஸ்மோக் பண்ணுறது அல்லது வந்து ட்ரிங்க்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுறது, அல்லது ஒரு பாக்கு போடுறது, அதாவது சொல்கிறாங்க இல்லையா ஹேண்ட்ஸு புயலை ஏதோ ஒரு வகைகள் இருக்குது. அந்த இது பார்த்தீங்க அப்படின்னாக்க அபின், அது இல்லாமல் வந்து டானிக், இந்த மாதிரி இந்த போதைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும். அல்லது பார்த்தீங்க அப்படின்னாக்க மாதுக்கு வந்து அடிக்ட் ஆகிடும், செக்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிடும், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி செக்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். அதே போல் பலதார அமைப்புகள் என்பதும் அந்த ஜாதகருக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா துணை இருக்கும் போது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடன் தொடர்பில் வந்து இருக்கலாம், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துணை இருக்கும் போது இன்னொரு துணையை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறொரு மேரேஜ் பண்ணுறாங்க, இப்படி பலதார திருமண அமைப்புகளையும் வந்து அதை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லலாம். இந்த பரணி பூரம் பூரணம் நட்சத்திரத்தில் மட்டும் ராகு பகவான் இருந்தால் அது உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ரெண்டிலுமே இந்த மாதிரி கெடுகுலங்கள் என்பது அந்த ஜாதகருக்கு ஏற்படும் சொல்லலாம். இப்போ பாசிட்டிவாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பழக்கங்கள்லாம் அவங்ககிட்ட இருக்கும், ஆனால் அதை சார்ந்த பிரச்சனைகள் வந்து பெரிய அளவில் வந்து இருக்காது. சரிங்களா? அது வந்து அங்கே இருக்கிறவங்க இன்னொருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம், அல்லது வந்து இவரை சார்ந்த இந்த மாதிரி சீக்ரெட்டான விஷயங்கள் வந்து வெளிப்படாதுன்னு சொல்லலாம், நிறைய பப்ளிசிட்டி ஆகாது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மறைமுகத்தன்மையில் வந்து அவர் வந்து அவருடைய பேரை வந்து தக்க வச்சுக்குவார். ஆனால் நெகட்டிவான ஒரு நிலையில் இருந்துருச்சு அப்படின்னாக்க இது என்னாகும் அப்படின்னா, அதை சார்ந்து அந்த ஜாதகருக்கு நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் அவப்பெயர்கள் எல்லாமே வந்து லைனாக வந்து ஏற்படும். ராகு கெடுபலனை தரக்கூடிய நிலையில் வந்துருச்சு அப்படின்னா ராகு தான் ஒரு ஜாதகத்தில் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய மரணத்துக்கு இணையான துன்பங்களை வந்து தரக்கூடிய கிரகம்னு சொல்லலாம். அப்போ என்னாகும் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷ சாப்பிட்டு இறங்குறது, தூக்கு போகிறது, ட்ரெயினில் போய் படுத்துக்கிறது, இப்படி வந்து மரணத்தை ஏதாவது ஒரு வகையில் கூப்பு வழியில் அதாவது சூசைட் எண்ணங்களோட அணுகிறதுங்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் வந்து நிறைய வந்து வாழ்க்கையில் வந்து ஏற்படும். அப்போ இந்த பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் ராகு பகவான் இருந்தால் மட்டும் நேர்களே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருக்கா அப்படின்னு எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இப்போ நான் பின்னாடி சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக அதிலேருந்து அந்த ஜாதகர் அழகாக வந்து மீண்டு வந்துடுவார். ஏன் போதைக்கு அடிமையாக இருந்தாலும் கூட அழகாக வந்து மீண்டு வந்துடுவார். சரிங்களா? அதாவது ஏதாவது ஒரு செக்ஸுவல் ரீதியாக ஒரு அடிக்டாக இருந்தாலும் ஒரு காதலுக்கு வந்து அடிக்டாக இருந்தாலும் அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து மீண்டு வந்துடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த சௌபாகியம் வியாகாதம் சாத்திய நாமயோகம்
தைத்துடை கர்மம், இந்த மாதிரி அமைப்புலாம் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் இல்லை இருக்கும், ஆனால் வந்து அது வந்து ஜமாளிக்கிற அளவுக்கு இருக்கும் நமக்கு, சரிங்களா? அதை சார்ந்த நிறைய அசிங்க அவமானங்களை வந்து சந்திக்க மாட்டாங்க. அவங்க செய்கிற தவறுகள் வந்து வெளியில் வந்து தெரியாதுன்னு சொல்லலாம். இப்போ இருந்தாலும் எதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ ஒரு துணையை வந்து பார்க்குறீங்க, அப்படி பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் ராகு பகவான் வந்து இருக்கார். அப்போ என்ன பண்ணணும்? உடனே நீங்கள் வந்து உற்சாகணும். ஸோ இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் வந்து இருக்கு, அப்போ அவருக்கு வந்து மது மாது சூதில் வந்து ஏதாவது தவறான பழக்கங்கள் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தீவிரமாக விசாரணைகள்லாம் பண்ணிவிட்டு, ஸோ 1-10 முறை நல்ல விசாரணையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணலாம். அல்லது ஒரு ஆலோசனை கன்சல்டிங் ஒன்று எடுத்திங்கன்னா அவருடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பர்த் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவருக்கு வந்து அந்த பழக்கங்கள் இருக்குது இல்லை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100%க்கு மட்டும் இந்த பழங்கள் வந்து மிஸ் ஆகும். அதுக்கு வந்து காரணங்கள் வந்து உண்டு. ஸோ அது ஜாதக ரீதியாக தான் நம்ம வந்து சொல்ல முடிய முடியும், அதை வந்து பொது விதியாக நம்ம வந்து வெளிப்படுத்த முடியாது. 95% வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகள் வந்து இருக்கும். அது இந்த சௌபாகியம், வியாகாரம், சாத்திய நாமயோகம், தைத்துறை காரணம் இந்த அமைப்பிலாம் பிறந்திருந்தாங்கன்னா பக்காவாக தவறுகள் வந்து பண்ணுவாங்க, ஆனால் வந்து வெளியிட தெரியாது. இந்த பூனையும் பால் குடிக்குமா, அந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க, சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருதி வியதிபாதம் மகேந்திரம் அல்லது ஐந்திரம், இந்த நாம யோகத்தில் வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர்களுடைய எதிர்காலம் என்பது நிறைய அவப்பெயர்களையும் பிரச்சனைகளையும் சந்திப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டி மாட்டிக்கிறது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, கீழே உழுது உழுது காயப்படுகிறது, ட்ரிங்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் கடுமையான அசிங்க அவமானங்களையும் அல்லது இந்த கள்ள தொடர்புகள், 2-3 கல்யாணம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், அதன் மூலிமா சிறை தண்டனை வந்து அனுபவிக்கிறது, சரிங்களா? இப்படிலாம் இந்த ஜாதகத்தில் வந்து பாதிப்புகள் என்பது நிச்சயம் வந்து ஏற்படும் சொல்லலாம். இப்போ அடுத்தது இந்த பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் கேது பகவான் நின்றால் இது எப்படி செயல்படும் அப்படின்னா, இந்த ராகு கேதுனுடைய விளையாட்டு தாங்க பயங்கரம் ஜோசியத்தில். என்ன தான் நம்ம வந்து கிரகங்களில் பார்த்திங்கன்னா சூரியன் தான் பலமானவர், சூரியனுக்கு தான் வந்து வெளிச்சம் இருக்குது, அவருடைய வெளிச்சம் வரலன்னா இந்த ஜீவராசிகளில் எதுவுமே இல்லை. அந்த வெளிச்சத்தின் மூலமாக தான், வெப்பத்தின் மூலமாக தான், ஒளி கதிர்கள் மூலமாக தான் எல்லா கிரக ஆற்றலும் இங்கே வந்து வருது அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். என்னதான் இருந்தாலும் இந்த 9 கிரகங்களில் சூரியனே பலமாக இருந்தாலும் இந்த ராகு கேதுக்கு கட்டுப்பட்டவர் தான் அந்த சூரியன் கூட. பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ கிரகண தோஷம் என்பது ஏற்படும், அது வந்து சந்திரனுக்கும் உண்டு சூரியனுக்கும் உண்டு, இது யாரால் ஏற்படுகிறது? ராகு கேதுவால் தான் வந்து ஏற்படும். அப்போ அவ்வளோ பெரிய வலிமை மிக்க அந்த சூரியனை கூட தன்னுடைய கிரக தோஷத்தால், கிரக வலிமையால் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த ராக்கேதுகளுக்கு வந்து உண்டு. இந்த ராக்கேதுகளுடைய விளையாட்டுகள் தான் வந்து ஒரு அஸ்ட்ராலஜியில் வந்து பயங்கரமாக இருக்கும். ஒரு மனிதனை அடிபட்ட மனிதனை கொண்டு போயிட்டு அப்படியே உச்ச நிலையத்தில் வந்து வச்சு கோடிக்கணக்கான செல்வங்களை கொடுப்பதும் இந்த ராகுகேதுனுடைய விளையாட்டுகள் தான். அதே போல் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு பரம்பரையில் கோடீஸ்வர வர்க்கத்தில் இருந்து வந்த ஒரு நபரை வந்து அப்படி தெற்கோடிக்கு கொண்டு வந்து நிறுத்துறவர்களும் இதே ராகுகேதுகள் தான், சரிங்களா? இப்போ இந்த கேது பகவான் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் நின்றால் இது எப்படி செயல்படும் அப்படின்னா, இது 100% வந்து திருமண வாழ்க்கைக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து இயங்கும். அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்கள் கேதுனுடைய நட்சத்திரம், இது திருமணத்துக்கு ஆப்போசிட்டாக செயல்படும்னு பார்த்தோம். அதே போல் கேது பகவான் 27 நட்சத்திரங்களில் எங்கு இருந்தாலும் இவர் கண்டிப்பாக வந்து திருமண வாழ்க்கைக்கு எதிராக தான் வந்து செயல்படுவார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த கலஸ்திரக்காரகனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராடத்திலையோ அல்லது கலஸ்திரக்காரகன் சுக்கரனுடையோ இணையும் போது, இப்போ பரணி பூரம் பூராடத்தில் கேது நின்றாலும் அல்லது சுக்கரனுடன் கேது இணைந்து 27 நட்சத்திரங்களை எங்கே நின்னாலும், இதில் வந்து கேதுர பாவம், மறைவிடம், அடுத்து பார்த்தீங்கன்னா திரிகோண பாவம், உபஜயஸ்தானம், இந்த கணக்கெல்லாம் வந்து தேவையில்லை. 7 பாவம், 5 பாவம், 11 பாவம், எங்கே இருந்தாலும் அந்த பாதிப்புகள் வந்து கடுமையாக இருக்கும். அதில் இந்த பரணி பூரம் போராடத்தில் நின்னால் அப்படியே திருமண வாழ்க்கை முயற்சிகள் வந்து தடைபடும். திருமணமாக ஆழம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா
அந்த பந்தத்திலிருந்து உங்களை வந்து அழகாக வந்து பிரிச்சுட்டு வந்து தனிமைப்படுத்திடும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து ரொம்ப 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 கவனமாக தான் இருக்கணும். அடுத்தபடியாக பார்க்கும்போது அதிக பாதிப்பை தரக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். இந்த சனி பகவானை வந்து நம்ம வந்து 7.5 சனி அப்படின்ற காலகட்டங்கள்லையும் அர்த்த சனி அர்த்தாஷ்டம சனி அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் அவரை பார்த்து பயப்படுவது உண்டு. ஆனால் அதை விட ரொம்ப 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 பாதிப்பை தரக்கூடிய இடம் வந்து ஒரு சனி பகவான் பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் என்றால் நிச்சயமாக வந்து அந்த ஜாதகம் வந்து ஏற்படும் சொன்னாங்க. இது எப்படி வந்து ஏற்படும் அப்படின்னா, தன்னுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு துணையை வந்து தேர்ந்தெடுக்கும் போதோ அல்லது வந்து ஒரு காதல் விஷயங்களை வந்து தேர்ந்தெடுக்கும் போது அதை என்ன பண்ணணும், தகுதி இல்லாத தன்னை விட தகுதியில் பல மடங்கு தாழ்ந்த ஒரு துணையை வந்து அது வந்து இணைச்சி வச்சுக்கணும் கரெக்டுங்களா. அதாவது அது எப்படி பார்க்கும் அப்படின்னா, நீ ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எஜுகேஷ்டட் நல்லா படிச்சக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க, படிப்பே இல்லாத ஒரு துணையை வந்து அழகாக வந்து இணைச்சி வச்சுக்கணும். அல்லது பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு லட்சணமாக அழகாக அது கருப்பாக இருக்காங்க சிவப்பாக இருக்காங்கிறது வேறு, நல்ல லட்சணமாக இருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்க்கவே சரிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இருப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து ஷார்ட்டாக இருக்கலாம் ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க அவங்க, அல்லது நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கலாம் அவங்க ஷார்ட்டாக இருப்பாங்க. அல்லது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ நிலைகளில் பார்க்கும்போது நீங்கள் நல்ல பணம் சார்ந்த செல்வங்களில் வந்து நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு நிலையில் இருப்பீங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க கடைநிலையில் வந்து இருப்பாங்க. அது இல்லாமல் மதம் இனம் ஜாதி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளையும் வந்து இந்த சனி பகவான் இந்த பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு வித பாதிப்பை வந்து நிச்சயமாக ஏற்படுத்துவார்னு சொல்லுவார் சரிங்களா. இப்போ அந்த மாதிரிகளெலாம் பாதிப்புகள் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பரணியாக இருந்தாலோ பூரமாக இருந்தாலோ பூராடமாக இருந்தாலோ இது எப்படி இயங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக ஒரு சந்திரனை வைத்து அவருடைய மனதினுடைய எண்ணங்களையும் மனதனுடைய வலிமையையும் அதே போல் சந்திரனை வைத்து அவருடைய உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய தேகத்தை பற்றியும் உடலை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய உறுப்புகள் பற்றியும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும் அதில் வரக்கூடிய குறைகள் நிறைகளை பற்றியும் எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ சந்திரன் அப்படின்னா உடல்காரகன், அப்போ தலைப்பகுதியிலேருந்து வந்து பாதம் வரை உள்ள உடல் உறுப்புகளுக்கு சொந்தக்காரன் வந்து சந்திரன் தான். அதில் முக்கியமாக வந்து மனம் சார்ந்து தான் ஒரு மனிதனுக்கு நடை வாழ்வியல் பலன்கள் ஒரு நல்ல பலனாக இருந்தாலும் சரி அதே போல் ஒரு நெகட்டிவான பலன்களாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுடைய மனம் சார்ந்து தான் வந்து இயங்கும் கரெக்டுங்களா. அப்போ சந்திரனை வைத்து உங்களுடைய தேகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நன்மை தீமைகளையும் நீங்கள் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வாயு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் வந்து இருக்கும். வாயு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அல்லது வைரஸ் சார்ந்த உபாதைகள் கழுத்து வலி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா முழங்கால் பகுதியில் வலிகள் வருவதெல்லாம் இந்த பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் வந்து ஏற்படும்னு சொல்லலாம். அதே போல் அது மட்டும் இல்லைங்க, உடலில் வந்து வலிவேதனைகள் குறிப்பாக வந்து இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் அதாவது சிறுநீர் பிரிவதில் வந்து பிரச்சனை, அதே போல் மலம் பிரிவதில் வந்து பிரச்சனை, மேலும் வந்து ஃப்ரெஷரில் வந்து ஏற்ற இறக்கங்கள், அதே போல் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய நிலைப்பாடுகள், இரத்த காயங்கள் வந்து ஏற்படுறது ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு காயங்கள் வந்து ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நிச்சயமாக வந்து உருவாகும் சொல்லலாம். அதே போல் நீங்கள் பெண்களாக இருந்தால் இந்த பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பெண்களாக இருந்தால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மர்ம உறுப்பிலிருந்து கர்ப்பப்பை வரை செல்லக்கூடிய உறுப்புகளில் பாதிப்புகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயம் வந்து அதிகம். அப்போ இந்த பாதிப்பு எங்கே போய் முடியும் அப்படின்னா குழந்தை பிறப்பில் வந்து முடியும். அப்போ அதில் ஒரு வித சிக்கல்களை வந்து உருவாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வயசுக்கு வரதில் வந்து லேட்டாகலாம், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்சஸ் ப்ராப்ளம், அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கரு முட்டை உற்பத்தியில் பிரச்சனைகள், கரு நிற்கிறதுல பிரச்சனை, கருத்தடைகள் புரியலாம். அப்போ இந்த சுவாதி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக அந்த பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பாதிப்புகள் வருவதுனால வாய்ப்புகள் வந்து அதிகம்.
அப்போ நீங்கள் ஒரு திருமண விஷயத்தை வந்து கையில் எடுக்கும்போது அல்லது ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் என்னுடைய காண்டாக்ட் நம்பரை வந்து பாருங்கள் டிஸ்பிளேயில் போயிருக்கு, 9384222298 இந்த நம்பரை கூப்பிட்டு ஒரு கன்சல்டிங், ரொம்ப ரொம்ப கம்மியான கட்டணம் தான் நம்மளுடைய கட்டணம், ரொம்ப ரீசனபுளாக இருக்கும். ஏன்னா ஒரு செல்வந்தராக இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கமாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழை கடைநிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கட்டணத்தை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு கன்சல்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து அக்யூரேட்டாக அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான வழிமுறைகள்லாம் என்ன, நீங்கள் எந்த மாதிரி ஒரு பேரை ஒரு ஆண்மகனை வந்து கல்யாணம் பண்ணும்போது இந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும், ஸோ இந்த பாதிப்பு எந்த காலகட்டங்களில் அதிகமாகும், எந்த தசையில் வந்து அதிகமாகும், புத்தியில் அதிகமாகும், அல்லது கோச்சாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2023 2024 பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் முடிகிற வரையுமே, 2022 ஜூனில் இருந்து 2023 ஃபுல்லுமே, 2024 ஒரு மார்ச் மாதம் முடிகிற வரையுமே குறிப்பாக வந்து குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து இந்த சமுதாயத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கோச்சார கேது பகவான் இந்த துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு வந்து நிறைய பெண்களுக்கு வந்து சிறப்பாக வந்து அமையலை, கரெக்டுங்களா? அப்போ ஒரு கன்சல்டிங் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் பின்னாடி பாருங்கள், கோவில்கள் வந்து நான் தரேன். இப்போ பரணியில் இருந்தால் என்ன பண்ணணும், பூரத்தில் இருந்தால் என்ன பண்ணணும், பூராடத்தில் இருந்தால் என்ன பண்ணணும், இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக அந்த பாதிப்பு வந்து சரியாயிருன்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் அல்லது ராகு பகவான் இருந்தாலும் கேது இருந்தாலும் 9 கிரகங்களில் யார் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து நிச்சயம் உண்டு. இப்போ பரணியில் உங்களுக்கு வந்து இருந்தால் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சிநாத சுவாமியை தரிசனம் செய்யும்போது யமதர்மர்களுடைய ரொம்ப பிரபலமான ஒரு கோவிலுங்க, அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவனையும் தாயாரையும் யமதர்மனையும் மூணு பேரையுமே நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் உங்களுக்கு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அடுத்தது நம்ம சிம்ம மண்டலத்தில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரம். இந்த பூரம் நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜென்ம சந்திரன் என்றாலோ அல்லது 9 கிரகங்களில் எந்த கிரகம் என்றாலோ இப்போ மேலே பார்த்த மாதிரி பாதிப்புகள் என்பது இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருச்சூரில் வந்து இருக்கக்கூடிய வடக்குநாதர் அந்த சிவாலயம் போயிட்டு அந்த சிவனை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வந்து சரியாயிரும் சொல்லலாம். இப்போ அடுத்ததாக பூராடம் நட்சத்திரம். இந்த பூராடம் நட்சத்திரத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்து உடல் ரீதியான உபாதைகள் இருந்தாலோ அல்லது நம்ம பார்த்த ஏற்கனவே பார்த்த மாதிரி மது மாது சூதுக்கு வந்து ஒருத்தர் வந்து அடிக்டாக இருந்தாலோ அல்லது திருமண வாழ்க்கையில் வந்து அவப்பெயர்கள் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது கள்ள தொடர்புகள் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து இருந்தாலோ அதை வந்து சரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலோ அல்லது வந்து பிறரை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சாலோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நம்ம பிரபலமான திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை தரிசனம் செய்யும்போது இந்த பாதிப்பு வந்து நிச்சயமாக வந்து சரியாயிருன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் எப்போ போகணும்னு ஒரு கணக்கு இருக்குது. நம்ம பாட்டுக்கு நினச்ச நேரத்துக்கு போயிட்டு இது என்னது அப்படின்னா, நீங்கள் நினச்ச நேரத்துக்கு போகலாம், 2 முறை 3 முறை போனால் தான் பலன் கிடைக்கும். ஒரே முறை போகணும், நமக்கு வந்து பலன் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, சௌபாகியம் நாம் 27 நாம யோகங்களில் வந்து ரொம்ப பலமானது இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தை பொறுத்தவரை சௌபாகியம் நாம யோகம், வியாகாதம் நாம யோகம், சாத்திய நாம யோகம், அதே போல் தைத்துளை கரணம். கிழமையில் வந்து வெள்ளிக்கிழமை, ஓரையில் வந்து சுக்கர ஓரை, சரிங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் வந்து போகும்போது ஒரே முறை போயிட்டு வரும்போது அந்த பாதிப்பு வந்து 100% நம்மளுக்கு துல்லியமாக சரியாயிடும் உறுதியாக சொல்லலாம், சரிங்களா? ஓகே ஜி,